தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல் ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட பிரச்சாரத்தை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல் ஹாசன் மதுரையில் நேற்று தொடங்கினார். இதற்காக மதுரை வந்தவர் மாலை 4:30 மணிக்கு மேல் மாசு வீதியில் தொண்டர்கள் மத்தியில் பிரச்சார பயணத்தை துவங்கினார். திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த போதும் அவர் பேசவில்லை. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஒலிபெருக்கி மூலமாக பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டதால் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை பார்த்து கையசைத்தவாறு வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். அப்போது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் உற்சாகமாக குரல் எழுப்பினர். முன்னதாக பிரச்சாரம் மேற்கொள்ள மதுரை வந்த கமல்ஹாசனுக்கு ஏராளமான தொண்டர்கள் கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், எத்தனை தடைகள் வந்தாலும் சட்ட விதிமுறைகளை பின்பற்றி பிரச்சாரத்தை தொடருவோம் என கூறினார். கொத்தலாக இருக்கிறது, அவர்கள் தடையெல்லாம் செய்வார்கள். அதையும் மிஞ்சித்தான் இந்த பிரச்சாரம் நடக்கும். மேலும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் மூன்றாவது அணி உருவாவதற்கு சாத்தியம் இருப்பதாக கமல்ஹாசன் தெரிவித்தார். ரஜினி கமல் அரசியல் முன்னாடி சொல்லியிருக்கேன், அணிகள் பிளவுபடும், அணிகள் கூடும். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. இந்த தேர்தல் வியூகமே வந்து உங்க தலைமையில மூணாவது அணி தான் சொல்லிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு சார் வந்து சாத்தியப்படும்? சாத்தியம் எப்போது சாத்தியம் என்பதை இப்போது சொல்ல முடியாது. பின்னர் காமராஜர் சாலையில் உள்ள தொழில் வர்த்தக சங்கத்தில் வியூகம் 2021 என்ற தலைப்பில் தொண்டர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பேசிய கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்கு வந்தால் மதுரையை இரண்டாவது தலைநகரமாக மாற்றுவோம் என தெரிவித்தார். என்ன ஆனவன், நேற்று வந்தவன் நான் தான் அதன் தொடர்ச்சி என்று சொல்லும் தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த ஊழல்காரர்களை பார்த்துத்தான் அந்த கனவு நீடிக்கவிடாமல், அவருடைய அந்த கனவை நிகழ்த்தி காட்டாமல் உறங்கி மட்டும் கொண்டிருக்கும் இந்த ஊழல் பேர்மொழிகளை ஒழித்துக் கட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது என்று உங்களையும் சேர்த்துக் கொண்டு சொல்கிறேன். மதுரையில் இன்று காலை நிர்வாகிகளை சந்திக்கும் கமல்ஹாசன் தேனிக்கு செல்கிறார். அங்கும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுக்கிறார்.